ஆவிக்குரிய தகப்பனை குறித்து நான் பேச வேண்டுமென்றால் அநேக வார்த்தைகள் இருக்கிறது. அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியாகவும் எங்களுக்கு அநேக வழிகாட்டி அநேக காரியங்களுக்கு வழிகாட்டுகிறவராகவும் அவர் இருந்தார். பாருங்க, இதே ஏரியாவில் நான் ரவுடியா தேவனை தெரியாமல் விக்கிரகங்களை மற்ற காரியங்களில் ஈடுபட்டு என்னுடைய வாழ்க்கையும் சீரழிந்து மற்றவர்களையும் சீரழித்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் நம்முடைய பாஸ்டர் எங்கிட்ட பேசி அவருடைய அன்பை காட்டி இந்த சபையில் நான் முதல் வரும்போது அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம். நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா இல்லாமல் நான் வளர்க்கப்பட்டேன். ஆனால் நம்முடைய பாஸ்டர் தான், நான் 18 வயசில் சபைக்குள்ளே வந்தேன், பாஸ்டர் தான் எனக்கு அப்பாவாக இருந்து என்னை அன்போடனே அவர் உட்கார வச்சு எனக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தார். வேதத்தை எப்படி படிக்கணும்னு சொல்லி தருவார். அனுதினமும் காலையில் நான் இங்கே வரும்போது சபையில் ஜெபிக்கும் போது அவர் வந்து இப்படி தான் படிக்கணும்ப்பா, நானும் அப்படி தான் இருந்தேன் அப்படின்னு எங்களை உற்சாகப்படுத்தினார். ஜெப வாழ்க்கையில் உற்சாகப்படுத்தினார். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவர் சபைக்காகவும் தேசத்துக்காகவும் இருந்தது. ஒரு நாள் என் பக்கத்தில் வந்து கேட்குறார், உனக்கு என்ன தரிசனம்ப்பா அப்படின்னார். நான் சொன்னேன், இந்தியா தேசம் முழுதும் ரட்சிக்கப்படணும் பாஸ்டர், அதுதான் என்னுடைய ஆசைன்னு. எனக்கும் அதே தான்ப்பா, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்னை இங்கேயே வைத்து எனக்கு ட்ரைனிங் கொடுத்து என்னை பைபிள் காலேஜில் சேர்த்து என்னை படிக்க வச்சு எனக்கு ஆர்டினேஷன் பண்ணி என்னை பாஸ்டராக ஆர்டினேஷன் பண்ணி இந்த சபையில் என்னை உற்சாகப்படுத்தின ஒரு தெய்வ மனுஷன். இன்னைக்கு அவர் இழந்தது நம்முடைய நமக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சபையினுடைய காரியத்திலையும் நம்முடைய தேசத்துக்கும் நம்முடைய கர்நாடகா மாநிலம் விசேஷமாக நம்முடைய பெங்களூர் பட்டணத்துக்கு பெரிய இழப்பு. எலிஷா எலியா போனந்தோம் சொல்கிறாரு, தகப்பனே தகப்பனே, இஸ்ரவேலின் ரதமும் குதிரை வீரனுமானவரே அப்படின்னு. அதே போல அவர் ஓடுகிறவராக இருந்தார், பிரயாசப்படுகிறவராக இருந்தார். அவர் அநேக காரியத்தில் அவர் என்றைக்கும் சோர்ந்து போல, அவருடைய சரீரத்தில் எத்தனை பலவீனம் இருந்தாலும் அவர் கர்த்தருக்காக ஓடுகிற ஒரு தெய்வ மனுஷனாக இருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். நாமும் அந்த வழியிலே பின்பற்றி அந்த ஓட்டத்தை நாம் முடிக்கணும். அதனால் நம்முடைய பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரியாய், அவருடைய வாழ்க்கை ஒரு சேலஞ்சாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இன்றைக்கு இந்த மரண நாளிலே இந்த நித்திரை அடைந்தார். அவர் இங்கே நித்திரை அடைந்தார், ஆனால் அங்கே கண்ணை திறந்தார். அதனால் அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் சபையினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்மாதிரியாக இருக்கிறது. அதுக்காக கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.